இது என்ன பாட்டு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் சொல்லுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவு எல்லாம் எடுத்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறது, லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது நம்ம பார்த்துருந்தோம். பேக் போர்ஷனும் ஸ்லீவும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்க போகிறோம். வீடியோவை கவனமாக பாருங்கள், ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். வீடியோக்குள்ளே குயிக்காக போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு க்ராஸ் கட்டிங்க்காக நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த பேக் போர்ஷனை எடுத்து நான் வந்து பேக்கில் வந்து ஆம்போல் எடுத்தோம் இல்லையா, அந்த பகுதியில் இந்த மாதிரி க்ராஸில் வந்து அந்த பீஸ் அப்படியே போட்டு எல்லா மார்க்கிங்கையும் காப்பி பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆம்போல் கிட்ட மட்டும் ஒரு கால் இன்ச் அளவு குடஞ்ச மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டிருந்த செஸ்ட்ரவுன் மாச்சை வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி நான் வந்து போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஆம்போலும் பேக் ஆம்போலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கால் இன்ச்சு தள்ளி வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு செஸ்ட்ரவுண்ட் வந்து இதுதான், இந்த ஃபஸ்ட்டு போட்ட மார்க்கிங் கிடையாது. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். க்ராஸ் கட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் டாட்டுக்காக இப்படி உள் பக்கமாக திருப்பிட்டு ரொம்ப இழுக்கவும் கூடாது. ஷோல்டருடைய அந்த ஸ்டிச்சில் இருந்து அந்த மெயின் டாட் வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இழுக்காமல் பார்க்கணும். நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா அது இழுத்துக்கிட்டே வரும், ஏன்னா க்ராஸ் கட்டிங்கிறதுனால இழுத்துட்டே வரும். பாருங்கள், இழுக்காமல் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்குது. இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டு முடிகிற இடம் 1.5 இன்ச் இருக்குது. அப்போ பாயிண்ட்டினுடைய லென்த் பார்த்தீங்க இப்படி ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு இந்த மெஷர்மெண்ட்டை அளந்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. ஸோ கீழே வந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 இன்ச். அப்போ அபெக்ஸ் பாயிண்ட் அதாவது நான் இங்கே ஃப்ரண்ட்டில் அளக்கும்போது இந்த ஷோல்டருக்கும் சேர்த்து தான் நான் வந்து அளந்துக்கிட்டேன். மேலே வந்து 1.5 இன்ச் விட்டுட்டு தையலுக்கு விட்டுட்டு தான் நான் வந்து அளந்திருக்கேன். ஸோ அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் 1.5. அதுக்கப்புறம் முன் உயரம் வந்து 3 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ அதை வந்து நம்ம இப்படி நேராக வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், இடுப்பினுடைய இறக்கம் 15.5 இன்ச் வரைக்கும் இங்கே வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணி 13.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த 13.5 இன்ச் மார்க்கிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கப்பினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு ஹூக்குப்பட்டி சைடு ரொம்ப இப்படி இழுக்காமல் ஓரளவுக்கு இப்படி கரெக்டாக இப்படி கையில் பிடிச்சிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.5 இன்ச் இருக்குது. நம்ம தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் பட்டன் பெட்டி வைக்கிறதுக்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 3.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த பாயிண்ட் மேலே இந்த 1.5 இன்ச் மார்க் மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கப்பினுடைய டிஸ்டன்ஸ். அடுத்தது உள்ளே திருப்பினீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின் டாட்டினுடைய அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்படி நீங்கள் உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த லைனில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சி இந்த தையலுக்கு நேராக இப்படி பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வச்சுருக்காங்க. ஸோ 1.5 + 1.5 2.5 இன்ச் வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து கழுத்தினுடைய அகலம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2.75 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது மெயின் டாட்டினுடைய அகலம் அந்த 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த அகலத்துலேருந்து முன் உயரத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனையும் இந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் கிட்ட ஒரு ஜாயிண்ட் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மெயின் டாட்டினுடைய அகலத்தில் அந்த அளவு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா தான் பட்டி ஜாயின் பண்ணுறப்ப சரியாக இருக்கும். இப்போ முன்கழுத்து இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் பட்டி சைடு எடுத்துகிட்டு
முன்கழுத்தினுடைய இந்த ரவுண்டு மெஷர்மெண்ட்டையும் நம்ம அளந்துக்கணும். இதே அளவு கழுத்து அகலம் தான் வைக்கிறீங்க, இதே அளவு கழுத்து இறக்கம் தான் வைக்கிறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டே போதுமானது. சப்போஸ் கழுத்து சேஞ்ச் பண்ணுறீங்க, அதாவது முன்கழுத்து மேலே வைக்கிறீங்க, இல்லை இந்த பிளவுஸினுடைய ஷோல்டர் அகலத்தை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் 8.5 இன்ச் இருக்குது, கூட தையலுக்கு 1.75 இன்ச், அதாவது இங்கே 1/2 இன்ச் போயிடும், ஷோல்டருக்கு 1/2 இன்ச் போயிடும். ஸோ 1/4 இன்ச் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9 இன்ச் வரும். ஸோ 9 இன்ச்சு தான் வந்து இவங்களுடைய ஃப்ரண்ட் நிக்கினுடைய அந்த ரவுண்டு. இன்னொரு மெத்தடில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நிக்கினுடைய இறக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேயும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி கரெக்டாக தெளிவாக இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்கேலை கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருங்க. கரெக்டாக இந்த முடியிற அந்த டிப்புக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ நீங்கள் மேலேருந்து கீழே எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6.5 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம தையலோடு சேர்த்தும்போது நம்ம 1/7 இன்ச் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும், ஏன்னா இது கிராஸ் கட்டுங்கிறனால கொஞ்சம் இழுத்துட்டு வந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ரெண்டு விதத்துலேயும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் நெக்கு 7 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை அளந்து பார்க்கலாம். ஸோ 9 இன்ச் இருக்கு. ஸோ கொஞ்சம் 1/4 இன்ச் மட்டும் மேலே ஏற்றிக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு ஆம்போ அந்த ஃப்ரண்ட் நெக்னுடைய ரவுண்டு கரெக்டாக வர்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம இங்கே எல்லாத்துல கொஞ்சம் 1/4 இன்ச் ஸ்லாண்டிங்கை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து மெயின் டாட்டினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் கட்டிங்கும் 1/4 இன்ச் வந்து கிராஸ் கட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் கிட்ட நாச் போட்டதுக்கு அப்புறமா மெயின் டாட்டை வந்து இந்த மாதிரி நீடில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் டாட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. இப்போ இது கொஞ்சம் கிராஸாக இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த கொஞ்சம் கிராஸாக இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக வந்துடும். இது கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் இல்லையா சைடில், அதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக கொடுக்குறது தான் முக்கியம். ஸோ 1/2 இன்ச்சில் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது பூப்பட்டியிலேருந்து இந்த டாட்டு இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 இருக்குது. நம்மளுக்கு 1/4 இன்ச் ஒரு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ 2.75 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் 1/4 இன்ச்சு நான் வந்து இங்கே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். டாட்டுக்காக இது அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நெக்கினுடைய டிப்பும் இந்த எஜ்ஜினுடைய டிப்பும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த நாட்சஸை இப்படி கட் பண்ணி விட்டுருவோம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதையும் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டேன், எவ்வளோ டிஸ்டன்ஸில் கப்பு வந்து டிஸ்டன்ஸ் விட்டுருக்காங்க டாட்டுக்கு இடையில் அப்படிங்கிறதுலாம் நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து டைரெக்டாக இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆம்ஹோல் டாட்டுக்காக
இந்த மெயின் டாட்டினுடைய இந்த அபெக்ஸ் பாயிண்ட் கிட்ட வர இந்த டிப்பை வந்து பிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேட்ச் ஆகி வர மாதிரி அம்புல் கிட்ட பிடிச்சிட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அந்த லைன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த லைன் மேலே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நீடில் மார்க் பண்ணிடுங்க. இப்போ வந்து மெஷர்மெண்ட் 7.5 இன்ச். நீங்கள் ஃப்ரண்ட்ல கூட எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் எழுதுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பாருங்கள், 7.5 தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் 7.5 இன்ச் நான் எழுதிட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் மெஷர்மெண்ட்டையும் நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது பட்டி கட் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சு போட்டுட்டு இந்த பிசர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. பட்டியுடைய லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 7.5 இன்ச் முன்னாடி வைக்க போகிறோம் சுற்றளவு முன்பக்கத்துக்கு. ஸோ 7.5 கூட ஒரு 2.5 இன்ச். ஸோ 2.5 இன்ச் ஆட் பண்ணிங்க 9.75 கிடைக்கும். ஸோ அந்த 9.75 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. கீழே வந்து நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விடுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 1/2 இன்ச்சில் அடித்து திருப்ப போகிறீங்களா, இல்லை வந்து மடித்து ஃபோல்டு பண்ணி எடுக்க போகிறீங்களா. ஸோ எவ்வளோ எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாத்தை வந்து விட்டுக்கணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1/2 இன்ச்சு தான் நான் வந்து கீழே போய் வைப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அதாவது இங்கே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். ஸோ அது போக இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. ஸோ 4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ 4 கூட ஒரு 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ 5 இன்ச்சாக வந்து நம்ம வந்து இப்போது பட்டியுடைய அகலம் வந்து வைக்கணும். ஸோ 5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் கரெக்டாக இங்கே 5 இன்ச்சு, இந்த இடத்துலையும் கரெக்டாக ஒரு 5 இன்ச் வச்சுக்கலாம். இந்த இடத்துல லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுட்டு ஃப்ரண்ட்டு போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸில் இப்படி வச்சு பாருங்கள். இங்கே கரெக்டாக அந்த முக்கோண ஷேப் இங்கே வரணும். முக்கோண ஷேப்பில் தான் நம்ம இங்கே ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சாக ஒரு பாயிண்ட், 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட், இல்லை ஒரு 1/2 இன்ச் அந்த ஷேப்பில் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் இந்த மெயின் டாட்டினுடைய அந்த அகலம் டச் ஆகிற இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற இடத்துல இது வரைக்கும் நம்ம மெயின் டாட் பிடிச்சிருவோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சு வரப்போகுது, மெயின் டாட்டுடைய அகலத்தில் ஸ்டிச்சு. ஸோ அந்த இடத்துல நாட்ச் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த லைனையும் இந்த லைனையும் ஒன்றா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பட்டி. நீங்கள் கீழே மடித்து அடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கீழே கிளாத் விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 இன்ச் தான் விட்டுருக்கேன். இந்த இடம் வரும்போது லைட்டாக எப்படி ஸ்லாம் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கான பட்டி அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்து மேலே போட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மெயின் கிளாத்தில் வந்து ரைட் சைடு ராங் சைடு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் மாதிரி ஒன்று வருது. ஸோ அதனால் அதை நான் பேஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். பார்டரும் இருக்குது, ப்ளஸ் வந்து லைன்ஸ் மாதிரி வந்துட்டுருக்குது. ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் இந்த ஆங்கிளில் பேக் போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஸ்லீவ் வந்து இங்கே வச்சு பார்த்துருக்கேன், ஏன்னா அப்போ தான் ஸ்லீவ் ஒட்டு இல்லாமல் எடுக்க முடியுமாங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே ஸ்லீவை வச்சுட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த இடத்துல லைட்டாக ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருக்கேன்.
கிராஸ் கட்டிங் போடும்போது நீங்கள் வந்து இதில் எப்படி அதாவது லைனிங்கில் எந்த அளவுக்கு நீங்கள் கிராஸ் போட்டிங்களோ அதே அளவுக்கு நீங்கள் கிராஸ் போடணும். இதில் நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா கிராஸ் வந்து மாறிடும். ஒரே மாதிரி கிராஸ் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த கிராஸினுடைய எஃபெக்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஃபிட்டிங் வந்து இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படி பர்ஃபெக்ட் கிராஸ் போடுறதுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த நூல் வந்து எந்த எந்த எப்படி நேராக போகுதுங்கிறத பார்த்து அதே நேர்வாக்கில் நீங்கள் ஒரிஜினல் மேலேயும் கரெக்டாக போடணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா தான் நல்லக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸ்லீவ் வந்து ஒட்டுலாமல் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். எல்போ ஸ்லீவாக இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்லீவில் வந்து ஒட்டு வந்திருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லென்த்து கம்மியான ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தாராளமாக ஒட்டு இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன மெஷர்மெண்ட் உள்ள ப்ளவுஸ் தான். ஸோ இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ரைட் சைட் ராங் சைட் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இதில் வந்து நல்ல பக்கம் இது, அதே மாதிரி இதை எப்படி உள்ட்டாவை போட்டிங்கன்னா இது நல்ல பக்கம். ஸோ நல்ல பக்கமும் ஒன்றா ஒன்றா ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மேலே போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து லைனிங் ஒரிஜினலை வந்து ஒட்டு வராமல் இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணணும். கண்டிப்பாக பாடி அதிகமாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் அளவான பாடி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒட்டு இல்லாமல் வந்திருக்கு. கரெக்டாக சென்டர்லையெல்லாம் நாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எது நல்ல பக்கம் அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக பட்டியுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டிக்கு நீங்கள் உள்ள கிளாத் வைக்கணும்னா கூட பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற இதை மெட்டீரியலெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பிளைன் மெட்டீரியல் உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து நான் வந்து மெஷர் பண்ணி நான் பண்ணுறேன். இன்னும் கூட டீட்டெயிலாக அளவு எப்படி ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ஃப்யூச்சரில் போடுறேன். இப்போ நான் வந்து யூஸ்வலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளந்து தான் நான் வந்து கட் பண்ணுறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எல்லாம் கூட இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூஸ்வலாக போடுறேன், என்னோடய கால்குலேஷன் படி தான் நான் போடுவேன். என்னோடய கால்குலேஷன் வந்து ஆல்ரெடி நான் எல்லா ப்ளவுஸ்லேயும் எப்படி போடுவேங்கிறது ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் போடுவேன். இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி நான் வந்து எப்படி ஷோல்டர் கூட எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அளவு ப்ளவுஸ் நீட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்ல கரெக்டான மெஷர்மெண்ட்டு நம்மளால் எடுக்க முடியும். அளவு ப்ளவுஸ் கசங்கி இருக்குது அப்படின்னா வந்து நம்மளால் ப்ராப்பராக அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவே வந்து எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணுறதுங்கிறதையும் சீக்கிரமாகவே எல்லோரும் கற்றுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.